ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷினிதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேஃபே ஸ்டைல் ஃப்ராப்பே ரெசிபி. இதில் ரெண்டு ஃப்ளேவரில் பண்ணியிருக்கேன், ஒன்று மேங்கோ, இன்னொன்று சாக்லேட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்க அப்படின்னா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். விப்பிங் க்ரீம் எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்து பேக்கர்ஸ் விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கு, பவுடர் எடுத்திருக்கேன். அதோட அரை கப் வந்து பால் ஊற்றிக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த சில்டு மில்க்கு. இதை வந்து நல்லா பீட்டரை வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம அடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து லோவில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஹையில் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஒரு பிளாஸ்டிக் கவரில் மாற்றிடலாம். நாசில் ஒன்று போட்டு வச்சுருக்கேன், அதில் வந்து இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் கவரில் ஒரு கிளாஸில் வச்சு இந்த விப்பிங் க்ரீமை வந்து அதில் எடுத்து போட்டுடலாம். விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. மேங்கோ ஃப்ராப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மாம்பழம் எடுத்துக்கலாம். முதல்ல அதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதோட சதப்பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்துப்போம். அந்த மாதிரி ஒரு கப் எடுத்துட்டு இதை வந்து ஒரு 4 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஃப்ரீசரில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா அதை அரைச்சிப்போம். அதோட இதை ஒரு டால் கிளாஸ் எடுத்துக்கலாம். அதில் வந்து இதை கொஞ்சம் 2 ஸ்பூன் மட்டும் எடுத்து 2 டீஸ்பூன் மட்டும் இந்த மாம்பழ கூழ் எடுத்துகிட்டு அதில் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மேங்கோ பல்பில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, சுகர், பவுடர் சுகர், ஃப்ரிட்ஜில் வச்ச மில்க் பால் வந்து 1/2 கப்பு, ஐஸ்கட்டி வந்து 1 கப் எடுத்துக்கலாம். இதை நல்லா அரைச்சிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ ஐஸ்கட்டி போகிறோமோ அவ்வளோ திக்காக வரும், நல்லா திக்காக வரும். அது இந்த டால் கிளாஸில் வந்து ஊற்றிடலாம். இதுக்கு மேலே ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க விப்பிங் க்ரீமை மேலே போட்டுக்கலாம். மேங்கோ பீசஸ் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறது, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சூப்பரான யம்மியான மேங்கோ ஃப்ராப்பே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சாக்லேட் ஃப்ராப்பே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு டார்க் சாக்லேட் வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். அதோட 2 டீஸ்பூன் வந்து பால் ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு மைக்ரோவேவ் ஓவனில் 2 மினிட்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கரைஞ்சிரும். இப்போ வந்து ஒரு டால் கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருக்கலாம். சாக்லேட் கிணச்சு இல்லை சாக்லேட் சாஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம 1 கப் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க இந்த சாக்லேட் சாஸ் அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு பால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன், அது சில்டு மில்க் வந்து 1/2 கப்பு, பவுடர்ட் சுகர் வந்து 2 டேபிள் ஸ்பூனு, மில்க் சாக்லேட் 1/2 கப்பு, ஐஸ் க்யூப்ஸ் 1 கப்பு போட்டு இதை நல்லா வந்து நம்ம அடிச்சுக்கலாம். நல்லா திக்காக வேணும் அப்படின்னா 1/2 கப் இல்லை 2 கப் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். இதை வந்து டால் கிளாஸில் ஊற்றிக்கலாம். இது மேலே வந்து விப்பிங் க்ரீம் போட்டுக்கலாம். சாக்லேட் சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சாக்லேட் சிப்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். சூப்பரான எம்மியான சோக்கோ ஃப்ராப்பே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.